Please subscribe Sadhguru Sai Creations. சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக நம்ம வந்து அதை சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்துட்டோம்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது. ஆல்ரெடி நமக்கு வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கும்பொழுது கொஞ்சமாக எனக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குதுன்னா தினமுமே சில வழிமுறைகளை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேம், நான் வந்து மில்லட் சாப்பிட்லாமா, சிறு தானியங்களை சாப்பிடலாமா, அடுத்ததாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை உணவில் வந்து நிறைய சேர்த்து அதை வந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு 2 or 3 days, அதாவது 2-3 நாட்களுக்கு ஒரு முறை இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸின்ஸு, மற்ற கழிவுகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். தாங்க முடியாத மூட்டுக்களில் வலி இருந்தாலோ, மூட்டுக்களில் வலி வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து சேர்ந்து நல்ல மூட்டுக்களில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டயாலிசிஸ் இல்லாமல் எனக்கு வந்து சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க முடியுமானா? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் முக்கியமான உறுப்பு சிறுநீரகங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறது. இப்போது இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த சிகிச்சைகள் பல வருஷங்களாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம பார்த்த அனுபவ முறைப்படி பார்த்தோம்னா, சிறுநீரகங்கள் இன்றைய சிறுநீரக நோய்கள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடியே நம்ம ஒன்று சர்க்கரை நோயாளியாக இருக்கணும். சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக நம்ம வந்து அதை சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்துட்டோம்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சர்க்கரை நோய் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதை வந்து டயட்லேயே நான் வந்து மாற்றிக்கிறேன், இதுக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை, அப்படியே மருந்து எடுத்தாலும் ரெகுலராக எடுக்கிறதில்ல, டயட் ஃபாலோ பண்ணாமல் மெடிசன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் சாப்பிட்டுக்கிறேன், சரியான அளவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் நாளடைவில் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு நிறையவே ஏற்படுது. இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா நெஃப்ரான்ஸ் அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதா நிறைய பேருக்கு பார்க்குறோம். இப்போ இதுலேயுமே ஒரு சிலருக்கு என்னென்னா, 2 kidneyல நெஃப்ரான்ஸ் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது. இந்த நெஃப்ரான்ஸ் 1 kidneyல ரொம்ப அதிகமாக சுருங்கியிருக்கு, அந்த ஃபாரன்கைமல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெடிக்கோ ரீனல் டிசீஸ் Stage 1, Stage 2, Grade 5 வரைக்கும் இது வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது 2 kidneyலுமே இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட பாதிப்புகள் 1 kidneyல வந்து ரொம்ப குறைஞ்சி போய் 5% தான் இருக்கும். இன்னொரு கிட்னியில் வந்து பார்த்தோம்னா ஒரு 70-60% வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்னியோட சைஸுமே வந்து பார்த்தோம்னா ரைட் சைட் கிட்னி ரொம்ப சுருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பேரிட்டிவ்லி லெஃப்ட் சைட். இல்லை ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைட் கிட்னி ரொம்ப சுருங்கியிருக்கு, 1 kidney தான் நார்மலாக இருக்குது, அதுலேயுமே இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட லெவல் குறையுது, இல்லைனா 2 kidneyமே சுருங்கியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சிறுநீரகங்களை நம்ம பார்க்குறோம். இதனோட பார்த்தோம்னா சிஸ்ட் வந்து நிறைய இருக்குது, அது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பரம்பரையாக வந்துட்டுருக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் அப்பாவுக்கு இருந்துச்சு, என்னுடைய அண்ணாவுக்கு இருக்குது, அக்காவுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது, என்னுடைய பிரதருக்கும் இருக்குது, இப்போது யங்கர் பிரதருக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறது நம்ம ஹெரிடிட்டியாக வர்றதை கண்கூடாக பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து சிறுநீரகங்களில் நம்ம வந்து பாதுகாக்கணும். சிலருக்கு கிரியேட்டின் லெவல் 2 points இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான சிம்டம்ஸை வந்து நமக்கு வெளிப்படுத்தும், ரொம்ப வாந்தி வர்றது, கை கால் வீக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி. ஒரு சிலருக்கு 10, 11, 13 வரைக்குமே போயிடுச்சு, ஆனால் எந்த சிம்டம்ஸுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிறுநீரகம் நமக்கு வந்து நார்மலாக இருக்கா, ஆரோக்கியமாக செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு சில நாட்கள் ஆயிடுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம சிறுநீரகங்கள் நல்லா இருக்கா, உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கா, நரம்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கான்றதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கும்போது கொஞ்சமாக எனக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குதுன்னா
தினமுமே சில வழிமுறைகளை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ஸோ அதிகமான நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக இந்த சிறுநீரகங்களில் கற்கள் ஏற்படுவது, கால் பிளாடரில் ஸ்டோன் ஏற்படுறது, உடலில் எங்கேயாவது கட்டியோ கற்களோ உருவாகுதுன்னா நம்ம உடலில் இயக்கத்திற்கு தேவையான அளவுக்கு நீர் சத்து இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். அப்போது நம்ம தண்ணீர் சத்து நிறைய குடிச்சுக்கிறோம். அதுலேயுமே வந்து நார் சத்து, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம உணவில் சேர்த்துக்கணும், காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். இப்போ தினமுமே என்னென்ன ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம் சிறுநீரகங்களுக்கு ஏற்ற மாதிரி? காலையில் எழுந்திரிச்சு ஸ்மோக் பண்ணுறத ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. காலையில் எந்திரிச்சோடனே சிலர் ஆல்கஹால் கொஞ்சமாக எடுப்பாங்க, அதுவுமே ஒரு ரீசன். ஏன்னா பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் சிலர் வந்து சொல்லும்போது, மேம் எனக்கு காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்தால் தான் கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டெஸ்ட்லாம் நம்ம பார்க்கும்போது, ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கோ இல்லை வந்து ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் இருக்கோ, அப்போ வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றியே ஆகணும். காலையில் காஃபி குடிக்கிறோம், எப்படி ஸ்டொமக்கில் காஃபி குடிக்கிறதும் சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்போ காலையில் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸோ அல்லது நம்ம வந்து காய்கறிகள் ஏதாவது ஒரு காய்கறிகளை ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொத்தவரங்காய், கோவக்காய், இந்த காய்களில் ஏதாவது ஒரு ஜூஸ் காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரகங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமலும், சிறுநீரகங்கள் ஏதாவது நச்சுக்கள் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதற்கப்புறம் வாரத்துக்கு 2-3 நாட்களுக்கு நம்ம பார்லி அரிசியை கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். இதில் நிறைய பேர் கேட்குற ஒரு சந்தேகம் என்னென்னா, மேம் நான் வந்து மில்லட் சாப்பிட்லாமா, சிறு தானியங்களை சாப்பிடலாமா, அடுத்ததாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை உணவில் வந்து நிறைய சேர்த்து அதை வந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சிறு தானியங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இது நம்ம டெய்லி நம்ம உணவு மாதிரி சமைத்தோ இல்லை நம்ம கஞ்சி மாதிரி இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நிறைய இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சிறுதானிய உணவாக எடுக்கும்போது சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள், கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. அது முக்கியமாக சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய செல்கள் மற்றும் நெஃப்ரான்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படாமல் இது பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள், இதை கஷாயம் மாதிரி குடிக்கலாம். எப்படின்னா லேசாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்மளுடைய கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலைகளை ஜூஸ் மாதிரி குடித்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கலந்திருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ளே போகுதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ், இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ், இல்லை டின்ல அடித்து வரக்கூடிய உணவுகள், இதை எல்லாமே சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உடலில் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னா இந்த கொத்தமல்லி அந்த கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 150-200 ml அளவுக்கு ஜூஸ் குடிக்கிறது நல்லது. இதை இதனோட கொஞ்சமாக நம்ம எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து ஒரு 2-3 days, அதாவது 2-3 ஒரு முறை இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸின்ஸு, மற்ற கழிவுகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இதற்கு அப்புறமாக பார்த்தோம்னா நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் பவளமல்லி இலைகள். நம்ம வீடுகள்லையுமே கூட அழகுக்காக நிறைய இடத்துல வச்சுருப்போம். இந்த பவளமல்லியை பற்றி நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். தாங்க முடியாத மூட்டுக்களில் வலி இருந்தாலோ, மூட்டுக்களில் வலி வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து சேர்ந்து நல்ல மூட்டுக்களில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதற்குமே இந்த பவளமல்லி இலைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது பவளமல்லி இலைகளை நம்ம நிச்சயமாக கஷாயமாக குடிக்கலாம். எங்கேயாவது இது பார்க்கில் கூட நிறைய இடங்கள் இருக்கும், கோவில்களில் இருக்கும், வீடுகளையும் நம்ம வச்சுருப்போம். இந்த பவளமல்லி இலைகள் ஒரு நாளைக்கு 5-6 இலைகளை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதனோட 2 வெற்றிலைகளை போடணும். ஸோ பவளமல்லி இலைகளோட ஒரு 2 வெற்றிலையும் போட்டு
கஷாயமாக குடிக்கும்போது சிறுநீரகங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை தருதுன்னு சொல்லலாம். முக்கியமாக சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடிக்கலாம். இதனோட நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நீர்முள்ளி கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீர்முள்ளி கஷாயம் எந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்களில் வீக்கம் இருக்கக்கூடிய நபர்கள், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது. அடிக்கடி யூரின்னா சிலர் சொல்லுவாங்க, நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேங்க, 3 லிட்டர் அளவுக்குமே எனக்கு யூரின் வெளியில் வந்தது, அப்போ என் கிட்னி ஆரோக்கியமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, சிறுநீர் கழிக்கும்பொழுது என்ன கலரில் போகிறீங்கன்னா, நல்லா ஒயிட்டாக தான் போகுது, கிளியராக போகுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ என் கிட்னி நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குடிக்கிற தண்ணி அளவுக்கு வெளியில் அப்படியே நம்ம யூரினாக போகிறோன்னா அதிகமாக நம்ம உடலில் நீர் சத்து வெளியேறுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா, நம்ம சலைவால் கொஞ்சம் இல்லை டைஜஷனுக்கு கொஞ்சம் ஸ்வெட், அதாவது வியர்வையில் கொஞ்சம் தண்ணீர் வந்து வெளியேறும். குடிக்கிற அளவுக்கே அதே அளவு தண்ணீர் யூரினில் பாஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக சிறுநீரக செயல்பாடில் பாதிப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அதிகமான அதிமூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பவளமல்லி கஷாயமோ இல்லை நீர்முள்ளி குடிநீரோ தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு லிஸ்ட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதமோ எடுத்தாலும் சரி, இதிலிருந்து மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும், உணவு முறையில் தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டயாலிசிஸ். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டயாலிசிஸ் இல்லாமல் எனக்கு வந்து சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க முடியுமானா, நிச்சயமாக முடியும். அதற்கு சில வழிமுறைகளும் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய இந்த நீர்முள்ளி கஷாயத்தில் ஸ்பெஷலாக பெருமருந்து வகைகளை சேர்ந்தது தான் நண்டுக்கல் பருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பருப்ப வகையை நம்ம இந்த கஷாயத்தோடு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. இப்போது இந்த நீர்முள்ளி கஷாயம் சொன்னேன், இதனோடு என்னென்னா நெரிஞ்சில், அதாவது நெரிஞ்சில் அதோட அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மூலிகை யானை நெரிஞ்சில், தொட்டார் சினிங்கி, சிறுகன் பிள்ளை, இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து நம்ம கஷாயமாக எடுத்து அதனோடு இந்த நண்டுக்கல் பருப்பு மருத்துவர் அறிவுரைப்படி அந்த டோசேஜ் எவ்வளோன்னு பார்த்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ டாக்ஸின்ஸ் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம். அதை வெளியேற்றணும். சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.